வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி ரெசிபி கொண்டக்கடலை பரட்டல் அல்லது கார சுண்டல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடலை சாப்பிடாதவங்களும் கட்டாயமாக சாப்பிடுவாங்க. இப்போ கடலையை எப்படி தயார்படுத்துறதுன்னா, இது ரெண்டு முறை சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு பிறகு கடலையை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைட் ஊற வச்சேன். அதை 8 hours ஊற வச்சேன். காலையில் அதை எடுத்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு அதே தண்ணியை தான் யூஸ் பண்ணுறேன். கடலை ஊற வச்ச தண்ணியை போட்டு கடலை மட்டத்துக்கு இருக்கணும். அதுக்கு மேலே யூஸ் தண்ணி போட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா தண்ணி வீணாக போகிறோம். அதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் ஆயில், நல்லெண்ணெய் சரி ஏதாவது தேங்காய் சரி பரவாயில்ல, ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளணும். அப்போ கடலை வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதில் மூடியை போட்டு மூடிட்டு அந்த வெயிட்டை போடணும். இந்த ப்ரெஷர் குக்கர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இது. இப்போ நான் குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறேன். ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஹாட்பாட்டை சூஸ் பண்ணுறேன். 2000 1400 டெம்பரேச்சர் வைக்கிறேன். இப்போ வெயிட்டை போட்டுட்டு 3 whistles வரும் வரை வேக வைக்கணும். இப்போ 3 whistles வந்துடுச்சு. நாங்கள் வந்து குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் எடுக்கக்கூடாது, நக்கு மட்டும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் 5 minutes வச்சிட்டிங்கன்னா அது ஸ்டீமெல்லாம் போயிட்டு உங்களுக்கு சேஃபாக ஓப்பன் பண்ணிக்கிறலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ கடலை நல்லா வெந்துருச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ரசம் அதுங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். கடலை நல்லா வெந்துருச்சு. இப்போ நாங்கள் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டர்ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனை வச்சு 500 வச்சுருக்குறேன். அதுக்கப்புறம் குறைச்சி கொள்ளலாம். அதுக்கு கடுகு ஆயில் போட்டுட்டு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கோகனட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இடித்த வெள்ளை பூண்டு வதக்கிடணும். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டுனது, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது வந்து சீரகம், கொஞ்சம் இடித்த சீரகம் போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கி விடணும். சீரகம் சேர்க்கறது என்ன, டைஜஸ்ட் ஆகும், அதுக்காகத்தான். சிலவங்களுக்கு கடலை சாப்பிட்ட ஒரு மாதிரியாக இருக்கும், சீரகம் சேர்த்தா பிரச்சனை ஒன்றும் இருக்காது. அப்புறம் வெட்டிய வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயத்தை முருங்கை விட தேவையில்லை, பச்சையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
கடலையில் உப்பு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு இதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அதோட துண்டு மிளகாய் தூள், துண்டு மிளகாய் அதையும் கொஞ்சம் போட்டு ஒரு 1 டீஸ்பூன் போல் போட்டு புரட்டி விடணும். இப்போ நாங்கள் அவிச்சு வச்ச கடலையை இதில் சேர்த்துக்கொள்ளணும். நல்லா பிரட்டி விடணும். இப்போ நான் இதுக்கு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நல்லா பிரட்டி விடணும். தேங்காய் துண்டுகளாக வெட்டி வச்சுருந்தேன், அதை இதுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். கடலை கறி போடும்போது இதையும் சேர்ந்து கடிச்சு கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குமே நான் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதோட கொத்தமல்லியையும் தூவுறேன். கட்டாமல் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களோட பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். மார்னிங் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட், அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். இந்த மாதிரியான ஒரு கடலை பிரட்டு சாப்பிட்ருக்க மாட்டீங்க, கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.